வணக்கம், இது டெக் தமிழா செய்திகள். நான் லட்சுமி ராஜன். இன்றைய செய்தி தொகுப்பு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாம் வந்து இந்த கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது. அதாவது நீங்கள் ஹோம் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் ஆகும். ஹே கூகுள்னு சொல்லி இதில் வந்து நீங்கள் வந்து பல விஷயங்கள் கேட்கலாம், இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தரும். இந்த கூகுள் அசிஸ்டண்ட்டில் வந்து யூஎஸில் வந்து ஒரு புதிய ஃபீச்சர் கொண்டு வர இருக்காங்க. வால்மார்ட் நிறுவனத்து கூட சேர்ந்து இந்த கூகுள் வந்து இதை கொண்டு வராங்க. ஹே கூகுள் டாக் டு வால்மார்ட்னு சொன்னால் இந்த வால்மார்ட்டில் வந்து உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணி அது ஷாப்பிங் கார்ட்டில் போய் உங்களுக்கு ஹோம் டெலிவரி ஆயிரும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் இப்போ வந்து வால்மார்ட் தான் வாங்கியிருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் வந்து இந்தியாலேயும் இந்த ஃபியூச்சரை அவங்க கொண்டு வரலாம். ஹே கூகுள் டாக் டு ஃப்ளிப்கார்ட்னு சொல்லி நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஐட்டத்தை நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இது வருங்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூகுள் அசிஸ்டண்ட்டில் ஒரு ஃபியூச்சரை இப்போ யூஎஸில் கொண்டு வந்திருக்காங்க. வியூ வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் தான் வந்து பல ப்ரீமியம் ஆண்ட்ராய்டு டிவின்னு கொண்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி வந்து இன்னும் ஒரு எக்கச்சக்கமாக சில டிவிகள் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிவி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல புதிய மாடல்கள் வந்திருக்கு. ஒரே கன்ஃபியூஷன் ஐயா. இப்போ வந்து அவங்க பிக்சல் லைட் டிவின்னு ஒரு புதிய ரேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து 43 இன்ச் இருக்குது, 50 இன்ச் இருக்குது, 55 இன்ச் இருக்குது, 65 இன்ச் டிவி இருக்குது. இது வந்து 4K டிவி, பில்ட் இன் டால்பி அட்மாஸோடி வருது, டிடிஎஸ் டெக்னாலஜியும் இதில் கொண்டு வந்திருக்காக சொல்லியிருக்காங்க. அந்த டிவியோட விலை வந்து 43 இன்ச் வந்து 30,000 ஸ்டார்ட் ஆகுது. அந்த டாப் சைஸ் வந்து அதாவது 65 இன்ச் டிவி வந்து 66,000 ரூபாய்க்கு. ஸோ இந்த மாதிரி 4 ஸ்க்ரீன் சைஸில் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா ஸ்மார்ட் ஃபுல் எஸ்டி டிவினும் ஒரு 4 சைஸில் கொண்டு வந்திருக்காங்க. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 14,500 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுது 32 இன்ச் டிவிக்கு. இதுலேயும் வந்து பில்ட் இன் டால்மிலாம் கொண்டு வந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி வந்து ஒரு 6 டசனுக்கு மேலேயே ஒரு புதிய டிவியை வந்து இன்னைக்கு வியூ வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மோட்டோரில் வந்து இப்போ சமீபத்தில் வந்து இந்தியாவில் வந்து G7 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து DOA, அதாவது டெட் ஆன் அரைவல். அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு பயங்கரமான விலையில் இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னும் அடுத்த ஜென்ரேஷனுக்காக பல புதிய ஃபோன்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் உள்ள லீக்கு படி நம்ம முந்தைய நியூஸில் வந்து நான் வந்து ஒரு பஞ்ச் கோல் கொண்ட ஒரு மோட்டோரோலா ஃபோன் வர இருக்கிறதாக சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து ஆன்லீக்ஸுங்கிற ஒரு லீக்ஸ்டர் வந்து கேஷ்க்ரோங்கிற ஒரு கம்பெனி கூட சேர்ந்து ஒரு புதிய லீக்கை போட்டிருக்காங்க. ஸோ இந்த லீக்கில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோரோலா வந்து ஒரு புதிய ஒரு மிஸ்ட்ரி ஃபோனை வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. இதில் வந்து பின்னாடி 4 கேமரா ஓடி இது வர இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இதில் கொண்டு வரப்போறாக தெரியுது. ஒரு புதிய மிஸ்ட்ரி ஃபோனை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மோட்டோரோலா. பிரைசிங் ஒழுங்காக கொண்டு வந்தால் சரி, ஆனால் வந்து பல புது ஃபோன்கள் அவங்களும் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ரெட்மியில் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வர இருக்கிறதாக ஒரு ரூமர் இருந்தது. அதற்கான ஒரு சைனாவில் வீபோங்கிற இந்த ட்விட்டர் போன்ற ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஒரு கிரேடியன்ட் கலரில் வந்து இந்த Redmi Pro 2 வரப்போகுது. இது வந்து ஸ்னாப்டிராகன் 855 ப்ராசர் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் ரெட்மி ஃபோனாக அமையுது. ஃபுல் வியூ டிஸ்பிளே இருக்குது, பாப்அப் செல்ஃபி கேமரா கூட வராங்க. ஸ்னாப்டிராகன் 855 வரப்போகுது, மற்றும் பின்பக்கம் வந்து ட்ரிபிள் கேமரா இருக்குது. இப்போ Redmi Note 7 Pro வந்த மாதிரி ஒரு 48 MP கேமரா வச்சு ஒரு ட்ரிபிள் கேமரா பின்னாடி கொண்டு வராயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வந்து ரெட்மி சீரீஸில் வர இருக்குது. ஸோ ரெட்மி சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு ஒரு மிட்ரேஞ்ச் சீரீஸ்ன்னு நினச்சிருந்தோம். ஆனால் இப்போ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்கள் கொண்டு வராங்க. ஸோ எனக்கு என்ன டவுட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே வந்து போக்கோ இருக்குது. போக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃப்ளாக்ஷிப்னு கொண்டு வந்திருக்காங்க. போன வருஷம் போக்கோ F1 வந்து ஸ்னாப்டிராகன் 845 கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு விலையில் அதை கொண்டு வந்தாங்க. இப்போ ரெட்மியும் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் கொண்டு வரப்போகிறாங்க, 855 வருது. போக்கோ F2 வந்து ஸ்னாப்டிராகன் 855 வர இருக்குது. ஸோ எப்படி இந்த ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நமக்கு என்ன, கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் கிடைச்சா நல்லது தானே. ஸோ கொண்டு வரட்டும், கொண்டு வரட்டும், பார்ப்போம் நம்மளும். ஸோ டிக்டாக் அராஜகங்கள். இப்போ யூடியூப்பை திறந்தால் ஒரே டிக்டாக் வீடியோஸாக தான் இருக்குது. என்ன மாதிரி டைட்டிலெல்லாம் போட்டு டிக்டாக்ஸ் வீடியோ போடுறாங்க. ஸோ இதுக்கு வந்து முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து டிக்டாக்கை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு சென்டருக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து டிக்டாக் பேன் பண்ணுறதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா டிக்டாக்குங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆப் தான், ஆனால் அது யூஸ் பண்ண முறை வந்து சரியில்லை. பார்த்தீங்களா, என்னெல்லாமோ இப்போ வீடியோஸ் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் வந்து டிக்டாக் வீடியோஸ்னு சொல்லிட்டு என்னமோ டைட்டிலெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்க, டிக்டாக்கை பேன் பண்ணுமா வேண்டாமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நேற்றைய நியூஸில் வந்து இந்த ரியல்மி வந்து அவங்க ட்விட்டர் ஹேண்டில் வந்து மோர் ஃபார் யூன்னு ஒரு ட்வீட் போட்டதாக சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு அது என்னென்னா ஒரு அதிக வேரியண்ட்டில் ஒரு ரியல்மி யூன் கொண்டு வந்திருக்காங்க. 3GB ரேமில் வந்து 64GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு புதிய வேரியண்ட்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட விலை வந்து 11,000 ரூபா. ஸோ ஒரு புது ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை வந்து ரியல்மி U1 கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே வந்து 3+32 மற்றும் 4+64GB இருந்தது. இப்போ வந்து அந்த ரெண்டுக்கும் இடையில 3+64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க.
வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு புதிய ஃபீச்சரை வந்து இன்றைக்கி ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பீட்டா யூசர்ஸ்க்கு இப்போ ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க, வெகு விரைவில் எல்லாத்துக்கும் வந்து வரும். ஆனால் நீங்கள் இப்போ வந்து ஒரு பீட்டா யூஸராக இருந்தீங்கன்னா இப்போவே நீங்கள் அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் நம்மளை வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுலாம். ஸோ நமக்கு பிடிக்காத குரூப்பில் கூட யாராவது ஏற்றி விட்ருவாங்க. ஸோ அதுக்காக வந்து அதை கண்ட்ரோல் பண்ணதுக்காக இந்த ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸில் போய் அக்கௌண்ட்ஸில் போய் ப்ரைவசியில் போனீங்கன்னா குரூப்புக்கான செட்டிங் இருக்கும். அந்த குரூப் செட்டிங்கில் வந்து ஹூ கேன் ஆட் மீ டு குரூப்ஸ்னு ஒரு புதிய ஃபீச்சர் இருக்குது. இதில் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன், மை காண்டாக்ட், நோபடி. ஸோ இதில் உள்ள ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. மை காண்டாக்ட் இல்லை நோபடின்னு நீங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ யாராவது உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அவங்களை டைரெக்டாக உங்களை ஆட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் சேட் அனுப்பி அதுக்கு இன்வைட் லிங்க் அங்கே அனுப்பலாம். அது வேணும்னா நீங்கள் வந்து குரூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இந்த புதிய ஃபீச்சரை வந்து வாட்ஸ்அப் வந்து இன்றைக்கி பீட்டா யூசர்ஸுக்கு ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. வெகு விரைவில் எல்லாத்துக்கும் இந்த ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். இந்த ஃபீச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதான் வந்து இன்றைய டெக் தமிழா செய்தி குறிப்பு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் பண்ணலைன்னா மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.